Tamil Bells. கற்பக்கரசி கண்ணகி மதுரையை எரிச்சதுக்கு பிறகு என்ன ஆனாங்கிற கதை பற்றிய வீடியோ தொகுப்பு இது. கண்ணகி மதுரையை எரிச்ச பிறகு 14 நாட்கள் நடந்து சென்று சேர நாட்டு எல்லையான வண்ணாத்திப்பாறையை சென்றடைஞ்சிருக்காங்க. அங்கு வசித்த குன்றக்குறவர்கள்கிட்ட அவங்க கதையை சொல்லி வருத்தப்பட்ட கண்ணகி அவர்களின் குன்றக்குறவை நடனத்தை ரசித்து சாந்தமாகி இருக்காங்க. சில நாட்களுக்கு பிறகு வானில் தெரிந்த பிரகாச ஒளியில் கோவலன் தேவர்களோடு வந்து கண்ணகிக்கு மாங்கல்யம் அணிவிச்சு தன்னோடு அழைச்சிட்டு போயிட்டாரு. இதை பார்த்து வியப்படைந்த குன்றக்குறவர்கள் உலா வந்த சேரன் செங்குட்டுவன் கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. உடனே சேர மன்னன் பத்தினி தெய்வமான கண்ணகிக்கு அதே இடத்துல கோவில் கட்டினாரு. அப்படி வந்ததுதான் மங்களாதேவி கண்ணகி கோட்டம் கோவில். இந்த கோவிலுக்கு கடலூர் வனப்பகுதியின் பழியங்குடி அப்படிங்கிற இடத்துல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒற்றையடி பாதையில நடந்து செல்லணும், அல்லது குமிலியிலிருந்து கார்ல வர முடியும். இருப்பினும் கண்ணகி நடந்த பாதையில் நடந்து போய் அவங்கள தரிசிக்கிறது தான் மக்கள் விரும்புறாங்க. இழந்த கணவனை கண்ணகி மீண்டும் இந்த இடத்துல பெற்றதா ஐதீகம். அதனால வசதி வாய்ப்பு, புகழ், ஆரோக்கியம், கல்வின்னு அனைத்து செல்வங்களையும் பெற சித்ரா பௌர்ணமி அன்று இங்க வந்து கண்ணகியை வணங்கினா தொலைச்சதை மீண்டும் பெற முடியும்னு மக்கள் நம்புறாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இங்க போக முடியும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு பல்வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் இங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கண்ணகியை வழிபட வர்றாங்க. இடையில மூலவர் சிலை காணாமல் போனதுல இருந்து சந்தன உருவத்துக்கு தான் இத்தனை வழிபாடும். மங்களாதேவி கண்ணகி கோவில் தமிழகம் மற்றும் கேரள எல்லையில இருக்கிறதால சித்ரா பௌர்ணமியை தவிர மற்ற நாட்கள்ல இந்த கோவிலுக்கு போக இரு மாநில அரசுகளும் தடை விதித்திருக்கு. இதனால கோவில் ரொம்ப சேதமடைஞ்சு காணப்படுது. அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கூட காலை 4 மணி முதல் மாலை 3 மணி வரை மட்டுமே இந்த கோவில்ல இருக்க மக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. 2000 ஆண்டு பழமையான இந்த கண்ணகி கோவில் எல்லை பிரச்சனையால பாலடைஞ்சு போறது வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப்